என் அன்பார்ந்தவர்களே, இந்த டீனேஜ் இன்ஃபேச்சுவேஷன் அதை பற்றி நான் பேசிட்டு வரோம். ஆக்சுவலி இந்த தொடர் இன்ஃபேச்சுவேஷனை மட்டும் பொறுத்தது அல்ல, அந்த டீனேஜில் வரக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக ஒவ்வொரு எபிசோடாக பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம குழந்தைகள் வளர்கிறாங்கன்னா ஒரு வயது வரையில் அவங்க உடலுக்கு உண்டான பாதுகாப்பை நம்ம கொடுக்குறோம். நாளாக நாளாக அந்த உடலுக்கு உண்டான பாதுகாப்பு அவங்களே பார்த்துட்ருவாங்க. அவங்களுக்கு தெரியும் எது பழுது எது பாம்புன்னு தெரியும், எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது, அனுபவத்தில் அவங்க புரிஞ்சிட்ருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பை எதை பற்றி கொடுக்கணும்னா, மனத அளவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பை நம்ம கொடுக்கணும். அந்த மனத அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நம்ம அவங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர வெளி உலகத்தை நம்மளால் மாற்ற முடியாது. எனக்கு தெரிஞ்ச பல பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, குழந்தைய தனியாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சாலோ, இல்லை பள்ளியிலேருந்து வீட்டுக்கு வரும்பொழுதோ, இல்லை பள்ளியில் மற்ற மாணவர்களோடு பழக்கும் பொழுதோ நல்ல பிரச்சனை வந்துருமான்னு பயப்படுவாங்க, அதனால் கூடவே போவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிராண்ட்ஃபாதர், ஒரு தாத்தா தன்னுடைய பேரனை கூப்பிட்டு வருவார், சைக்கிளில் பின்னால் உட்கார வச்சு அழைச்சிட்டு வருவார். கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் சைக்கிளில் வருவார் குழந்தைய அழைச்சிட்டு. உள்ள ஸ்கூலில் அந்த பையனை அமுச்சுட்டு வெளியிலேயே உட்காந்துருப்பார். வெளியில் ஒரு சின்ன ஒரு பொட்டிக்கடை இருக்குது, ஒரு இது இருக்குது, ஒரு ஸ்டூல் போட்டுப்பார், நியூஸ் பேப்பர் படிப்பார், அங்கே இருக்க டீ கடையில் பேசிகிட்டே இருப்பார். மத்தியானம் 3:30 உட்காந்துருப்பார். சாயந்தரம் மறுபடியும் அந்த பையனை அந்த சைக்கிளில் கேரியரில் உட்கார வச்சு 5 மணிக்கு ஒரு டியூஷன் சென்டருக்கு அழைச்சிட்டு போடுவார், அங்கேயே உட்காந்துருப்பார். அந்த டியூஷன் போயிட்டு வந்தோடனே மறுபடியும் குழந்தைய அழைச்சிட்டு வீட்டுக்கு போவார். நான் தினமும் பார்ப்பேன். ஒரு நாள் இந்த தாத்தா கூப்பிட்டு கேட்டேன், எங்க இது மாதிரி ஃபுல்லாக உட்காந்துருக்கீங்களே அப்படின்னா, என்னங்க பண்ணுறது பையன் கெட்டுப்பிடுவான் அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் காலையில் 8:20 புறப்போகிறீங்க, அந்த சைக்கிளில் அழைச்சிட்டு வரீங்க, ஒரு 9 மணிக்கு ஸ்கூலில் விட்டுறீங்க, அதுக்கப்புறம் 3:30 பிக்கப் பண்ணிக்கிறீங்க, 4 மணிக்கு டியூஷன் போகிறீங்க, 5:30 வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறீங்க, கிட்டத்தட்ட உங்கள் கண்ட்ரோலில் என்ன ஒரு 1 மணி நேரம் இருப்பான். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் காரிடரில் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா, ரெஸ்ட் ரூமில் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா, விடுமுறை காலங்களில் இது மாதிரி கூடவே உங்களால் போக முடியுமா, என்ன ஒரு வருடத்திற்கு 240 நாட்களோ 210 நாட்களோ தான் பள்ளிக்கூடம், மீதி நாட்களில் எந்த யார் கண்ட்ரோலில் இருக்காங்க, ஒரு பிக்னிக்கே போகிறான் வானான்னுவீங்களா, கூடவே நீங்களும் போவீங்களா இல்லையா. அதே மாதிரி விடுமுறை காலங்களில் நீங்கள் போகிறீங்க, எப்போவுமே உங்களால் கூடவே போக முடியுமா, ஒரு பிரைம் மினிஸ்டரையோ ஒரு பிரசிடெண்ட்டையோ இந்த இசட் செக்யூரிட்டி காப்பாற்றுற மாதிரி உங்களால் உங்கள் பையனை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா, அதுதான் புத்திசாலித்தனமா. எனவே அவர்கள் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மனநிலையை மனப்பக்குவத்தை நம்ம வளர்க்குறது தான் புத்திசாலித்தனம். வெளி உலகத்தை நம்மளால் மாற்ற முடியும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று நான் படித்தேன். ஒரு ராஜா இருக்கார், அந்த ராஜா மாறு இடத்துல நகர்வலம் வருவாராமா, ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய பாதைகள்லாம் ரொம்ப கரடு முரண்டாக இருக்கும். அரண்மனையில் உங்களுக்கு தெரியும், ராஜாவுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக வச்சுருப்பாங்க. அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கால் முள்ளு குத்துமே. உடனே மந்திரிகள்லாம் கூப்பிட்டு அவர் எந்த ரூட்லெல்லாம் போகிறாரோ அந்த ரோடெல்லாம் சரிப்படுத்துங்க, நல்ல ரோடு போடுங்க அப்படின்னு. அப்போ ஒரு மந்திரி சொன்னாராம், ஏங்க ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ரோடுக்கும் ஒரு தோலுனால நீங்கள் ரோடு போட சொல்கிறீங்க, உங்கள் கால் பாதங்களுக்கு அந்த தோலுனால் வரக்கூடிய ஒரு பாத அணியை நான் செஞ்சு கொடுக்குறேன், போட்டிங்களேன்னா இங்கே ரோடை மாற்றுமா, நான் காலை பார்த்துப்பீங்க, இதுதான் நம்ம செப்பல் வந்த கதைன்னு சொல்லுவாங்க. ஆக எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது, அது சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்குது. 2 வார்த்தைகளை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1 இன்சுலேஷன்,
இரண்டாவது ஐசோலேஷன். இன்சுலேஷன், ஐசோலேஷன். இன்சுலேஷன் அப்படின்னா நம்ம பார்க்குறோம், ஒரு எலக்ட்ரிக் ஒயர் இருக்குது, அதை இன்சுலேஷன் ஒயரை போட்டு மூடி வைக்கிறாங்க. எதனால? அதை தொட்டால் ஷாக் அடிக்கும், தவறுதலாக தொட்டால் கூட ஷாக் அடிக்கும். அதனால் இன்சுலேட் பண்ணோம்னா அந்த எலக்ட்ரிசிட்டி நம்மளை பாதிக்காது. அதில் எலக்ட்ரிசிட்டி இருக்கும், அந்த எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் லைட் எரியும். லைட்டு எரிய வேணுமா இல்லை நமக்கு ஷாக் அடிக்காமல் இருக்கணுமா, ரெண்டும் வேணும். எலக்ட்ரிசிட்டியும் வேணும், லைட்டும் எரியணும், ஷாக் அடிக்கக்கூடாதுனா இன்சுலேஷன். அப்போ தொட்டால் கூட ஒன்றும் ஆகாது. ஐசோலேஷன் அப்படின்னா, இப்போ அண்மை காலங்களில் நம்ம பார்த்தோம், கொரோனா வந்திருக்கும் பொழுது நம்மளை ஐசோலேட் பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கு கூட சில வியாதிகள் வந்து அவங்களை ஐசோலேட் பண்ணி தனி வார்டில் அமைச்சிடுறாங்க. அப்போது நம்ம குழந்தைகளை ஐசோலேட் பண்ணும்பொழுது என்ன சொல்லணும் அவங்கள்ட்ட? இவங்கள்டே நீ தள்ளிடு, உன்னை தனித்தன்மையாக காண்பித்துக்கோ. தினம் காலையில் ஒரு 10 நிமிஷம் வாழ்க்கையை பற்றி சொல்லணும், படிக்கிற ஹேபிட்டை கொண்டு வரணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்? அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லும்போது நான் ஜாதி அடிப்படையோ மத அடிப்படையிலே சொல்லலை, இனம் இனத்தை சேரும்னு சொல்லுவாங்க. நல்ல புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் புத்தகங்களை படிக்க ஆரம்பிப்பான். கிரிக்கெட் ஆடுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கிரிக்கெட் ஆட ஆரம்பிப்பான். செஸ் ஆடுற ஃப்ரெண்ட்ஸ் தான் செஸ் ஆட ஆரம்பிப்பான். பேர்ட்ஸ் இஸ் சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர்னு சொல்லுவாங்க. அதே இந்த நம்ம குழந்தைகளுடைய ஃப்ரெண்ட்ஸு ஒரு கெட்ட வார்த்தையை பேசுகிறான், இல்லை வந்து ஏதோ தவறான செய்கைகள்லாம் செய்கிறான், இல்லை பான் பராக் போடுறான், இல்லை ஏதோ தப்பு பண்ணுறான், அதில் இருந்து வரும் பொழுது அந்த ஃப்ரெண்ட்ஸுடைய தாக்கம் அவனுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனால் குழந்தைகள் வளர்ப்பு என்பது அவங்களுக்கு உண்டான நல்ல துணிமணி வாங்கி கொடுக்குறதோ, நல்ல சாப்பாடு போடுறது, நல்ல கீழே பணம் கொடுப்பது மட்டும் அல்ல. அதனால் குழந்தைகள் வளர்ந்துருவாங்க, நல்லபடியாக வளர்ந்துருவாங்க கேரண்டி கிடையாது. அவங்களுடைய மன பக்குவத்திற்கு நம்ம பொறுப்பு ஏற்கணும். எப்படி சிறு வயதில் குழந்தையுடைய உடல் சேஃப்டிக்கு பாதுகாப்புக்கு நம்ம ஒரு பொறுப்பேற்றமோ இதை செய்யணும். இது செய்யலைன்னா உங்கள் குழந்தைகளை நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு நல்ல வழிபாதையில் கொண்டு வர முடியாது. இதுக்கு புரிஞ்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.